மலர் மறந்து அந்த ஒரு மனிதர் வந்து அந்த மலரின் நிழல் தன்மையில் இருக்கும்போது அவர் பேசி வாங்குறது பின் வாங்குவார். அந்த மலரை உட்கொண்டு அந்த முழு தன்மைக்கு வரும்போது அவரே வந்து மிகப்பெரிய பேச்சாளரா பேசி சமாதானம் பேசுறவர் அவர் தான். சமாதானம் பேசணும்னா அக்ரிமணியும் வாட்டர் வயலட்டும் ஹீதரும் சூப்பரா உட்காரும். இப்ப நான் ஒரு மலரின் தன்மையிலே இருக்கிறேன், ஆனா நான் முழு தன்மையில இல்லாததுனால எனக்கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சிக்கரி டைப் மல தன்மையாளரா இருக்கிற முழு தன்மையில நான் இருக்க வேண்டியதுன்னா சிக்கரி டைப் எப்படி இருக்கணும்னா நம்ம ஒரு தாயன் போர்டு இருக்க வேண்டியவன். ஆனா அப்படி இல்லை. ஏன் இல்லைன்னா எனக்குள்ள நிறைய எரர்ஸ். ஏன்னா என்னுடைய மனதுக்கும் என்னுடைய உயிருக்கும் உடலுக்கும் வந்து ஒரு இணைப்பு இல்லை. அப்ப நான் வந்து சிக்கரியோடைய அதிர்வலைகளை மலருடைய அதிர்வலை எடுக்கும்பொழுது நான் சமநிலை ஆயிடுறேன். எல்லாரையும் வந்து தாயன் போட பாக்குறேன், தாயும் மாணவனா இருக்கிறேன். இதுதான் முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒருத்த பொய்யே சொல்லி நிற்பான், அவன் அக்ரிமணியா தான் இருப்பான். நல்லா கவனிங்க, முழு தன்மை இருக்கும் போது அவன் உண்மையின் சுரூபமா இருப்பான். அதுதான் அதுதான் நம்ம மலர் மருத்துவ இருக்கிற விஷயமே. எனக்கு வந்து பிரச்சனை வந்து என்னோட மனநிலை காரணமாக ஒரு மனிதர் இருக்கார், எக்ஸ்ட் ஒரு மனிதர் இருக்கார், மனநிலை காரணமாக அவர் ஒய்ஃபு பார்க்கல, குடும்பம் சரியில்லை, சமுதாயத்தை சரியில்லை, பண பிரச்சனை இருக்குதுன்னா அதுல வந்து அவருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அந்த மலரின் தன்மையில பிரச்சனை இருக்கு, அந்த அந்த முழு தன்மையில பிரச்சனை இருக்கு. அவர் அந்த மலரை கண்டுபிடிச்சு கரெக்டா எந்த மலர்ல ஃப்ரீக்வன்சியில அட்யூன் ஆறாரு கண்டுபிடிச்சு அந்த எசன்ஸை கொடுக்க 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 என்ன ஆகுனா, முதல்ல அவர் தன்னை சரி பண்ணிக்கிறாரு, குடும்பத்தை சரி பண்ணிக்கிறாரு, பினான்சியல் ஆஸ்பெக்ட் சரி பண்ணிக்கிறாரு, சோசியல் ஆஸ்பெக்ட்ல சரி பண்ணிக்கிறாரு. அவர் முழுசா இருக்க வேண்டியவர் தான், ஏதோ காரணமாக கட்டமைப்பின் காரணமாக தப்பா இருக்கிறார். அதான் ஒரு மலர், ஒரு மனிதன் மலரின் உச்சத்தன்மையில இருப்பான். அதே மாதிரி உச்ச நீச்சம்னு சொல்றாங்க இல்லையா, இதுல கிரகத்துல சொல்லுவான், அது ஜீரோவாவும் இருப்பான். அப்ப அந்த ஜீரோவா இருக்கிறவனுக்கு அந்த மலரின் எசன்ஸ் கொடுத்தோம்னா அப்படியே வந்து முழு தன்மையா மாறிடும். ஒரு பிரச்சனைக்கு மலர் மருந்து எடுக்கிறது ஒண்ணு, நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு 10 பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து ஒரு மனிதனுக்கு, ஒரு எக்ஸன்ற மனிதனுக்கு வீட்டுல பிரச்சனை, படிப்புல பிரச்சனை, இல்லாட்டி சமுதாயத்துல பிரச்சனை, அவன் உடம்புல பிரச்சனை, இப்படி 5 பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். அவனுக்கு பிரதானமான பிரச்சனைன்றது என்னன்னு பார்த்து அந்த ரெமடி ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு மீதி 5 பிரச்சனைக்கும் 4 பிரச்சனைக்கும் இருக்கிற ரெமடி சூஸ் பண்ணி வச்சுங்க. எல்லாம் முக்கியமா கவனிச்சுங்க. இப்போ இந்த 5 ரெமடி சாப்பிட்டு வர்றாரு, அவருக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனை போயிடுச்சுன்னா அந்த ரெமடி அவர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மீதி 4 இருப்பார். அப்புறம் குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருந்தது, அது தீர்ந்துச்சு, அப்போ அவரு அந்த ரெமடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமுதாயத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது தீர்ந்துச்சு, அந்த ரெமடி எடுக்க வேண்டியதில்லை. இப்ப 2 ரெமடியில மட்டும் இருப்பார் அவர். இந்த 2 ரெமடியில அவருடைய கான்ஸ்டிடியூஷனல் டைப்னு சொல்லக்கூடிய அவர் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்றது ஒரு மலர்களுடைய ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும். அதை ரெண்டுத்துல சூஸ் பண்ணி ஒரு கட்டத்துல வரும்போது ஒரு ரெமடி விட்டுட்டு அந்த ஒரு ரெமடி மட்டும் எடுத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் தீர்வா இருக்கும். அந்த ரெமடி வந்து உங்களுடைய பிரபஞ்சத்தினோட இணைப்பா இருக்கும். நீங்க அந்த நோக்கத்தை நீங்க யாரும் தெரியறதுக்கு அந்த ரெமடி தான் உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பா கொடுக்கும். அதுதான் உங்களுடைய கன்ஃபியூஷன் ரெமடி. பிரச்சனை கேட்கற மாதிரி நீங்க மாத்திக்கணும். ஆனா உங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க பிரச்சனையில் இருக்கிறது காரணம் உங்க கான்ஸ்டியூஷனல் ரெமடி தெரிஞ்சுக்காது. கான்ஸ்டியூஷனல் ரெமடி தெரிஞ்சுக்காதது என்ன மீனிங்னா, உங்களின் வாழ்வின் நோக்கம் இந்த உயிரின் நோக்கத்தை தெரிந்து கொள்ளாததுனாலதான் நீங்க இந்த அல்லல்ல இருக்கிறீங்க. அதை அதை நோக்கி இதை பயணப்பட்டுருச்சுன்னா உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அதுக்காக அந்த ரெமடி மட்டும் உங்களோட ரெமடி மட்டும் தேடக்கூடாது. ஏன்னா உங்களோட ரெமடி மட்டும் உங்களோட ரெமடியோட குணாதிசயம் மட்டும் உங்களுக்கு இல்ல, மற்ற குணாதிசயங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில வந்திருக்கு. இப்ப வீட்டுல இருக்கும் போது உதாரணத்துக்கு, நீங்க வீட்டுல இருக்கும் போது சுதந்திரமா இருந்திருக்கீங்க, பயங்கர சுதந்திரமா இருந்திருக்கு. கல்யாணம் ஆன போறது அங்க போகும்போது உங்களுக்கு அடிமைத்தனம் பண்ணிருக்கிறாங்க, அது கொஞ்சம் காலத்துல அடிமைத்தனமே உங்களுக்கு பழகி போச்சு. அடிமைத்தனத்துக்கு முதல்ல மருந்து கொடுத்து சரி பண்ணணும், அப்பதான் உங்களுடைய முழுத்தன்மை என்னன்னு தெரிய வரும். இதுதான் அது இருக்கிற சூட்சமம்.